ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 வருஷம் தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்திற்கான பொது பலன்களை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ நாம் இந்த புரட்டாசி மாதத்திற்கான திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நாம் இப்போ பார்க்குறோம். இந்த மாதத்தில் ரிஷபராசியில் ராகு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு, கன்னி ராசியில் சூரிய பகவான், கன்னியில் புதன் வக்ரம், கன்னியில் செவ்வாய் இருந்துட்டுருக்கிறாரு, துலாத்தில் சுக்கரன், விருச்சகத்தில் கேது, மகரத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். மகர ராசியிலையும் இந்த மாதம் 25 சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த மாதம் மேஜராக பார்த்தீங்கன்னா கன்னியில் இருக்கக்கூடிய புத பகவான் 6 துலாத்துக்கு போகிறாரு. திரும்ப மறுபடியும் தமிழ் மாதம் 15 கன்னியிலே புதன் வக்ரமாகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா துலா ராசியில் சுக்கரன் இருக்கார், அவர் இந்த மாதம் 16 விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. தமிழ் மாதம் 25 சனியுடைய வக்கர நிவர்த்தி பெறுகிறார், சனி முடியுது. ஆக ரெண்டு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில், குறிப்பாக புதன் சுக்கரன் டிரான்சிட்டில் அடுத்தடுத்து பெயர்ச்சி ஆகிறாங்க. இது அத்தனையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 2021 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 6 இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறார். அப்படி இருந்தாலே ஃபஸ்ட்டு 6 இடம் வெற்றியை சொல்லக்கூடிய இடங்கள். நீங்கள் இந்த காலத்தில் உங்களுடைய டைரக்ட் அண்டது இன்டைரக்ட் எனிமீஸை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இது அமையும். குறிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட உங்களை அறியாத உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இது அமையும். உங்களுடைய வளர்ச்சி அபரீதமாக இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள், கைகூடி வருவதற்கான வாய்ப்பு. இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் 6 இடத்தில் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து கூடும். ஃபைனான்சியலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பெரிய லெவலில் பொருளாதார தேக்கம் ஒரு மந்த நிலை இருந்தால் கூட அதனுடைய சூழ்நிலைகள் மாறி நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே இருக்குது. அடுத்தவங்களுடைய பணம் அல்லது பொருளை உங்களுடையதை ஆக்கிக்கொள்வதற்கான ஒரு நேரமாக இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 3 அதிபதி புதன் 6 இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கார். 3 இடம் அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய முயற்சி ஸ்தானம்னு அர்த்தம். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதோட நீங்கள் என்ன விஷயத்துக்காக கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இந்த மாதம். குறிப்பாக ஆன்லைனில் படிப்பீங்க, பார்ட் டைமாவோ கரஸ்லேயோ படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள், உங்களை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்பு. இது இந்த பேர் இந்த புதன் உங்களுடைய 6 இடத்தில் இருக்கிறது காட்டுகிறது. அதே சமயத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத பயணம், அந்த பயணம் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களால் உங்களுக்கு உங்களால் அவர்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு. நெருங்கிய உறவினர்களாலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு நட்பலங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய எந்த விஷயமும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். நீங்களும் எதிர்பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு, ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு, இது ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். அல்லது ப்ராப்பர்ட்டி சேலாகிறதுக்கான பேச்சுவார்த்தை நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இது இந்த மாதம் இருந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் எதையுமே கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக நீங்கள் சிறுதொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ஆன்லைனில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா
இந்த மாதம் அது நல்லா சிறப்பாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பிளாட்பார பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் அந்த பிஸ்னஸால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, கம்யூனிகேட் பண்ணுறீங்க, மீடியாவில் இருக்கீங்க, டிஜிட்டலில் இருக்கீங்க, அதோட நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கனாலும் உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக அம்மாவுடைய ஒரு ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆரம்ப காலத்து எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதோட நீங்கள் ஃபர்தராக நீங்கள் டாக்டரேட் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஃபேவரபிளான மாதமாக இருக்குது. உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சூரிய பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கார். அப்படி இருந்தாலே அஞ்சாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. ஸோ நீங்கள் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதம் ஜாஸ்தி இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் குழந்தை பாக்கியத்தில் சின்ன சின்ன தடை இருந்துக்கிட்டே இருக்குது. பட் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு அந்த கிட்ஸு கிடைப்பதில் தடை நிவர்த்தி ஆகி ஓரளவுக்கு பெனிஃபிட் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் கிட்ஸ் உருவாகுவதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் அல்லது ஆன்லைன் ட்ரேடிங்கில் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் பெயர் புகழ் அந்தஸ்து இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. பாலிடிக்ஸுமே இந்த மாதம் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து புகழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு இந்த மாதம் பரிபூர்ணமாக இருக்குது. ஆன்மீகமான விஷயங்களில் உங்களுடைய ஈடுபாடுகள் ஜாஸ்தியாக இருந்துகிட்ருக்கு. இந்த மாதம் புதன் ஆறாம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் அவர் ஏழாம் இடத்துக்கு போகிறாரு. திரும்ப மறுபடியும் ஆறாம் இடத்துக்கு வர்றாரு. அவரோட செவ்வாய் இருக்கார். அப்படி இருந்தாலே ஆறாம் இடம் உங்களுடைய கரியர் வேலையை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதோட நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ் அல்லது ப்ரைவேட் ஆர் எனி ரெப்யூட்டட் கன்சர்னில் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய கரியர் நல்லா இருக்குது. வேலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம், அதனால் உங்களுடைய மகிழ்ச்சி கூடும். குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக வேலையில் ரெக்கக்னைஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக வேலை வருமானம் ப்ரொமோஷன் இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வெற்றியடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதோட காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லணும். அதோட லிட்டிகேஷன் இருந்தால் லிட்டிகேஷனில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு விஷயம், இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களுடைய ராசியில் ஆறாம் இடத்துல மூணு கிரகம் இருக்குது. ஆறாம் இடம் சர்வீஸ், ஆறாம் இடம் நோய். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். குறிப்பாக அடி வயிற்றில் பிரச்சனைகள், நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பேக் போன், பேக் ஷோல்டரில் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இப்படாமல் பார்த்துங்க. ப்ரெஷர் இருக்குதுன்னா அதை மெயின்டைன் பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த மாதத்துக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பாக கடன் கிடைக்குதுன்னு தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. பின்னாடி வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் நிறையா இருக்குது. அதனால் பொறுமையாக இருங்க. உடம்பில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பார்க்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. நீங்கள் மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் முதல்ல ஏழில் இருக்கார், அப்புறம் எட்டில் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. அதே சுக்கரன்
புரட்டாசி மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு போகுது. ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா புரட்டாசி மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பண வரவு இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பணங்கள், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் வரும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க. கேது 8ஆம் இடத்தில் இருக்கலாம். அரசாங்க விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். உங்களுடைய 9ஆம் அதிபதி குரு 11ஆம் இடத்தில் இருக்கார். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப நல்லா இருக்குது. முதலே சொல்லிட்டேன், ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது, ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது, ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. குறிப்பாக உங்களுடைய தெய்வ அனுகூலம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா லேட் ஆகும். பிஎன்ஆர் அப்ளை பண்ணுறீங்க, கிரீன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் காலதாமதமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக சனியும் குருவும் உங்களுடைய 10ஆம் இடத்தில் இருக்காங்க. அப்படி இருந்தாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்பட வேண்டிய காலம். கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தீங்கன்னா பெர்மனெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அரசாங்கத்தால் நன்மை, முதலே சொன்ன அரசாங்கத்தால் பிரச்சனை, பட் அரசாங்கத்தால் நன்மை. போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம். அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. நெருங்கிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை பிரிஞ்சிருப்பாங்க. குறிப்பாக ஆண் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகுது. ஆனால் கூட அதுலேயும் சின்ன சின்ன தடங்கல்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தெய்வ அனுகூலத்தை நீங்கள் கூட்டுங்க. இந்த மாதம் உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம் வலுவாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை நீங்கள் கூட்ட வேண்டியிருக்கு. விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள். அதோட சிவனுடைய வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய ஒரு சில கெடுபலங்களை குறையும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். எதிரிகளை நீங்கள் முதலே சொன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்கான, வெற்றி அடைவதற்கான அவங்கள வாய்ப்புகள் உண்டு. தெய்வ அனுகூலத்தை நீங்கள் கூட்டும் பொழுது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நன்றி, வணக்கம்.